Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது போன் மெயின்டெனன்ஸ்ல இருக்க ஒரு எட்டு இது. அது இந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணீங்கன்னா உங்க போன் வந்து இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிக்கா இருக்கும். அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ இப்போ எல்லாருமே போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆண்ட்ராய்டுக்கு இருப்பீங்க, ஐஓஎஸ்ல இருப்பீங்க, நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்க போன் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிற போன் வந்து பாத்தீங்கன்னா போக்கோ X2. இதோட ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருப்போம், நீங்க செக் பண்ண பாக்காதீங்க, செக் பண்ணி பாருங்க. அதனாலதான் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்க போனுக்கு வந்து வாரண்டி இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா, ஒரு வருஷம் வாரண்டி, ரெண்டு வருஷம் வாரண்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் தான் இருக்கும். அந்த ஒரு வருஷம் வாரண்டி எதுக்கு தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் உங்க போன் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா போன் வந்து அந்த ஒரு வருஷம் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கு தான் அந்த ஒரு வருஷம் எப்படி சொன்னா, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள போன் இதாகாது, அதுக்கு மேல அது எப்ப வேணா இதாகும், அதோட இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த போன் நல்லா தாங்கும், அதுக்கப்புறம் அது தாங்காது. அதுதான் அதோட மீனிங். அதுக்காக தான் அந்த கம்பெனி வந்து ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்க போன் வந்து ஒரு வருஷம் தான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் இதாயிரும். அது எல்லா போனுக்கு அதான், நீங்க எவ்வளவு ரேட் போட்டு வாங்கினாலும் அதே தான் இருக்கும். சில போன் அப்பப்போ கொஞ்சம் தப்பிச்சுக்கும், சில போன் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே டக்குன்னு ஸ்லோவாயிரும். சரி சரி, நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, இந்த ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கிரீனை வந்து நிறைய டைம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். டச் டச் ஸ்கிரீனாவே நம்ம இதான் பண்ணுவோம். பட்டன் போனுக்கு பிரச்சனை கிடையாது, டச் ஸ்கிரீனுக்கு வந்து மெயினாக அதே அப்படியே டச் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது நம்ம கையில இருக்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட், இல்ல ஏதாச்சும் ஒரு ஆயில் ஐட்டம்ஸ் தொட்டிருப்போம், இல்ல ஏதாச்சும் வாட்டர்ல கையில இருந்து பின் பண்ணீங்கன்னா உங்க போன்ல வந்து அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய டைம் அது இரிட்டேட் ஆயிருக்கும், நிறைய பேருக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரஃபா தெரியும். அது கிளீன் பண்றதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணி மேலே பட்டு கிளீன் பண்ணிங்க, அதெல்லாம் தப்பு. அதுக்குன்னு ஒரு கிளீனர் கொடுத்துருக்காங்க, அது வாங்கி நீங்க அது டைரக்ட் போன் கடையில கேட்டாலே சொல்லுவாங்க. அது கிளீன் வாங்கிட்டு நீங்க கிளீன் பண்ற கிளாத் வந்து கொஞ்சம் நைலான யூஸ் பண்ணிடுறீங்க, போன் ஸ்கிரீன் டேமேஜ் ஆகும். பனியன் கிளாத் யூஸ் பண்ணுங்க, இல்ல நீங்களே யூஸ் பண்ண பனியன் இருக்கும், அது கொஞ்சம் சின்ன சைஸா கட் பண்ணிட்டு அது இதுல போட்டு கிளீன் பண்ணுங்க. அப்பதான் ஸ்கிரீன் பாக்கறதுக்கும் புத்தம் புதுசாகவும் இருக்கும், ஸ்கிரீன்ல எந்த டேமேஜ் இல்லாமும் இருக்கும். இது எல்லாரும் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து, நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணிடுறீங்க. நிறைய பேர் இந்த பேக் கேஸை வந்து கழட்டுறதே கிடையாது, ஒரு டைம் போட்டா அவ்வளவுதான், எப்போ மக்கி போய் இதாகுதோ அப்பதான் கழட்டுறது, அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் கேஸ், அதாவது பிளாக் கலர் கலர்ல யூஸ் பண்ண பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த அதாவது எப்படி சொல்றது, டெம்பர்டு யூஸ் பண்ணுவீங்க, அதாவது போன் பாக்ஸ் குள்ளே கொடுத்துருக்காது, அது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும், பார்க்க லுக்கா இருக்கும். பட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து அப்படியே எல்லோ வயசு ஆயிரும். அப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, அப்பெல்லாம் அது வந்து உள்ள நிறைய அழுக்கு இருக்கும். அந்த கவரை தூக்கி போட்டு இந்த கவர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு உள்ள எல்லாம் கிளீன் பண்ணுங்க, ஏன்னா டஸ்ட் நிறைய இருக்கும். அது வந்து தண்ணிக்குள்ள போட்டுலாம் எடுக்கணும்னா, ஜஸ்ட் வேற ஏதோ ஒரு கிளாத், அந்த பனியன் கிளாத் யூஸ் பண்ண வேணா, வேற ஏதோ ஒரு கிளாத் யூஸ் பண்ணி சும்மா அப்படியே ஒரு அப்படியே மேக்கப் போட்டுற மாதிரி அங்கங்க அப்படியே டச் பண்ணி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா கவர் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கும். இது உங்க கவர் மெயின்டைன் பண்றது ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம். அடுத்து மூணாவது விஷயம், இது வந்து நிறைய பேர் பண்ணவே மாட்டீங்க, ஏன்னா இப்ப வர போன்ல எல்லாமே இது வந்து பழைய மாடல் போன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பம்ப் வந்து உள்ள இருக்கும். இப்போ வர எல்லா போன்லயுமே கேமரா பம்ப் வந்து வெளியே இருக்கும். இப்போ நான் ஷூட் பண்ற போன்லயும் கேமரா பம்ப் வந்து வெளியே தான் இருக்கும். வெளியே இருக்கனால என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நீங்க இப்படி கீழே வைக்கும் போதோ இல்ல எதுலயே வைக்கும் போதோ கண்டிப்பா கண்ணாடி வந்து ஏதாவது தூசி படுறதோ இல்ல ஸ்கிராச் ஆகுறதோ வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு பனியன் கிளாத் எடுத்து கிளீன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னு வைங்க, எல்லாம் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுக்கிறீங்க, நீங்க மேக்ஸிமம் ஃப்ரண்ட் கேமரால முக்காவாசி பேர் ஃப்ரண்ட் கேமரா தான் எடுப்பீங்க. எடுக்கும்போது என்ன பண்ணா, நீங்க போன் பேசுங்க பாத்தீங்களா, போன் பேசும்போது உங்க காலில் இருக்க அந்த எண்ணெய் பசை அந்த தண்ணி இதெல்லாம் அந்த மேல அப்படியே போன்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கே ஒரு பிளர் எஃபெக்டாட்டு தெரியும், உங்களுக்கே ஒரு பிளரிங் எஃபெக்டாட்டு இருக்கும். அதனால வந்து நீங்க அதை முக்காவாசி கண்ணாடியை மெயின் அந்த கேமரா நல்லா கிளீன் பண்ணிருங்க, ஃப்ரண்ட் கிளாஸும் கிளீன் பண்ணிங்க, பின்னாடி பிளாக் பின்னாடி பேக்லேயும் கிளாஸ் கொடுத்தாங்க கிளீன் பண்ணிங்க. அது ரொம்ப ரொம்ப போனுக்கு தேவையான விஷயம். அடுத்த நாலாவது விஷயம், இது யாருமே பண்ண மாட்டீங்க, எனக்கும் தெரியும் நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, போனை வந்து ரீஸ்டார்ட்டே இல்லை சுவிச் ஆஃப் பண்ணி போறதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸ்க்காச்சும் இதை பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவீங்க, ஜஸ்ட் நீங்க அப்படியே இதை கொடுத்து இந்த பவர் ஆஃப் கொடுத்துட்டு ஸ்லீப் கொடுத்துட்டு போயிருந்தீங்க, இது பேர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இப்படி கொடுத்தீங்கன்னு வைங்க, நீங்க வாட்ஸ்அப் பேக்ரவுண்ட் ரன் பண்ணாலும் சரி இல்ல கேம் ரன் பண்ணாலும் சரி அப்படியே ரன்னிங்ல தான் இருக்கும். பேட்டரி கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கும், ப்ராசஸருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்க ஒரு டைம் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னு வைங்க, உங்க போன் வந்து மின்னல் வேகத்துல அப்படியே போகும், அப்படி அந்த வாமா மின்னல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேகமா இருக்கும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நீங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணாம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேச்சஸ் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் நிறைய ரன்னிங்லேயே தான் இருந்துட்டு இருக்கும். நீங்க ஒரு டைம் சுவிச் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், இல்ல உங்க அந்த கேட்ச் எல்லாத்தையும் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக நீங்க கேட்ச் கிளியர் பண்றதுக்கு அந்த கிளீன் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் தான். சுவிச் ஆஃப் பண்ணி போறதை நான் பெஸ்ட்டே சொல்லுவேன். எந்த உங்க போன் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கே இருந்தாலும் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டால் மேக்ஸிமம் அதாவது கிட்டத்தட்ட 75% வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அதுவே இது
ஓனாகவே கிளியர் பண்ணிக்கும். இல்லை என்றால் நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகலாம், சுவிச் ஆஃப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபோன் வந்து சூப்பராகவே இருக்கும். அது மறக்காமல் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை வச்சு சுவிச் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, இல்லை ஒரு மணி நேரம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, இல்லை சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடுங்க. அது ரொம்பவே நல்ல விஷயமே சொல்லுவேன். அடுத்த அஞ்சாவது தப்பு, இது நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும், நிறைய பேர் இந்த கேமர்ஸ் பண்ணுவீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 25% நீங்க கீழே போனீங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்பவே சீக்கிரம் குறைஞ்சிரும். ஏன்னா பேட்டரியோட ஓல்டு பாத்தீங்கன்னா நம்ம போன்ல யூஸ் பண்றது 3.8 volt பேட்டரி யூஸ் பண்றாங்க. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் சார்ஜ் வந்து 4.2 volt, அதாவது 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 4.2 இருக்கும். நீங்க 25 கீழே போனாலும் 3.5, 3.2 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஸோ அதனால நீங்க ரொம்ப பேட்டரி கீழே ட்ரைன் பண்ண வேண்டாம். பட் கட் ஆஃப் வோல்ட் வந்து 2.5 தான். இந்த மாதிரி பேட்டரிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, 2.5 கீழே கொண்டாந்தாலும் பிரச்சனை எல்லாம் வராது. சில பேர் சொல்லுவாங்க அந்த இது அந்த பிரச்சனை கிடையாது, ஏன்னா 2.5 தான் கட் ஆஃப் வோல்ட்டு. நம்ம போன் என்றைக்குமே 2.5 கொண்டு வராது, அதாவது 2.89 அந்த ரேஞ்சிலே தான், ஜீரோ வந்தாவே 2.9 தான் இருக்கும். சில பேருக்கு புரிஞ்சிருக்கோம் நான் இப்ப சொல்றது, சில பேருக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். சிம்பிளா சொன்னா 25% கீழே எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. அப்பப்போ தெரியாம 25 கீழே வந்துச்சுனா பிரச்சனை கிடையாது, எப்பவுமே 25 கீழே கொண்டாடுறீங்க. அது ஒரு சின்ன இதுனே சொல்லுவேன். அடுத்து ஆறாவது இது, இது நிறைய பேர் பண்ணணும், பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் பண்ணுவீங்க. என்னன்னா சைட்ல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் செஞ்சா இருக்கும், சில பேர் இந்த வால்யூம் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், சில பேர் கேமரா கீழே இருக்கும், இல்ல இன்டிஸ்பிளேல இருக்கும். இன்டிஸ்பிளேல இருந்தா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கிளீன் பண்ணா பிரச்சனை கிடையாது, வால்யூம்ல இருந்தா இந்த இடத்த நீங்க கிளீன் பண்ணி தான் ஆகணும், ஏதோ ஒரு கிளாத்தை வச்சு இல்ல பின்னாடி தான் கிளீன் பண்ணி. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க 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 அந்த இடம் அப்படியே ஃபிங்கர் அந்த பிரிண்ட் அதுலயே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாச்சும் ஒரு என்ன என்ன ஆயில் ஐட்டம்ஸ் கையில பட்டிருந்தாலோ இல்ல தண்ணி பட்டிருந்தாலோ அதை வைக்க 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 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வீணா போயிடும். அதுதான் ஒரு கிளாத் வச்சு கிளீன் பண்ணிட்டீங்கன்னு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வேண்டியது. அடுத்து ஏழாவது தப்பு, இது எல்லாரும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், என்னன்னா போனை வந்து ஓவர்லோட் கொடுக்கறது இல்ல ஓவர் ஹீட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஓவர் ஹீட் பண்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் ஹீட்னா இப்ப வந்து கண்டினியூஸா நீங்க ஒரு பிளாகிங்கா இருக்கீங்க இல்ல ஒரு யூடியூபரா இருக்கீங்க, கண்டினியூஸா வீடியோ ஷூட் பண்றது. இப்ப நான் ஷூட் பண்றது வந்து கையா ஷூட் பண்றேன், பட் எனக்கு வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அது இல்லாமல் ஹீட் ஆகாது. அப்படியே ஹீட் ஆனாலும் நான் ஒரு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போன சும்மா விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. ஓவர் ஹீட் பண்ண பண்ண உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து அதிக ஹீட் ஆகும், ப்ராசர் தான் ஹீட் ஆகும். மெயின் அந்த கேமரா ஓரத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து ப்ராசர் வச்சிருப்பாங்க, அதனால ஓவர் ஹீட் பண்ணாதீங்க. அது நம்ம ஓவர் லோடு கொடுக்கறது. இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்னாப் டிராகன் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சில பேர் வந்து வேற எக்ஸினாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கார்டெக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிப் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கார்டெக்ஸ் அது ஒரு பிராண்டு, ரொம்ப கிளாக் ஸ்பீட் வந்து கம்மி. ஸோ இதுலாம் வந்து நான் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் அதாவது ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அந்த மாதிரிலாம் பிளே பண்ணனா இதனால ப்ராசஸ் பண்ண முடியலை, ஏன்னா இதுக்கு அந்த அளவுக்கு திறமை பத்தல. அதுக்கு வந்து நீங்க ஓவரா கொடுத்து கொடுத்து நீங்க இது பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன தாங்கும், தாங்காதுல்ல. உங்களுக்கே தெரியும் கேம் விளையாடும்போது லேக் அடிக்கும், இல்ல வெளியே வரும், அந்த மாதிரி பிரச்சனை தான். உங்ககிட்ட சொல்லாம சொல்லுது, என்னால அந்த கேம் விளையாட முடியல, நீ அந்த கேம் இதுல ஏத்தாதுன்னு திருப்பி திருப்பி சொல்லுது. ஆனா நீங்க திருப்பி திருப்பி பண்ணனால அது ஓவர் ஹீட் ஆகுது, அதால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி பண்ணினா போன் சீக்கிரம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்சா கேமே விளையாடாங்கன்னா வேற போன் வாங்குங்க, இல்லைன்னா ரொம்ப மீடியம் லெவல்ல இருக்க கேமை ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆச்சுன்னா விளையாடுங்க, இல்லைன்னா அதுவும் தூக்கி போட்டுருங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து எட்டாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இது எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொல்றேன், அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டிப்பா பண்ணுங்க, மறக்காம எல்லா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பக் இருந்தாலும் சரி, கேமரால பக் எதுல ஒரு பக் இருந்தாலும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆனா சாஃப்ட்வேர் அப்டேட் உடனே பண்ணிடாதீங்க, நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க பண்ணிக்கோங்க, இல்ல அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல ஒரு பக் இருந்தது, நான் முன்னாடி ஒரு பக் இல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பக்னா அந்த பண்ணாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுங்க, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு விட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நோக்கியா யூஸ் பண்றதுல நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துட்டு இருக்கு, மாசத்துக்கு ஒரு செக்யூரிட்டி அவர் வந்துருது, பிரச்சனை இல்ல. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் போன் ஹேங் ஆகும், பட் நான் ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணி போட்டா கரெக்டா வந்துருது. அது என்ன அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க தெரியல, பட் கொடுக்குறாங்க மாசத்துக்கு ஒரு தடவை, மற்ற போன்ல எப்படின்னு தெரியல. உங்க போன சாஃப்ட்வேர் அப்டேட் கடைசி எப்போ வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சந்திப்போம், நன்றி.